ஹையூர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி 2019 ரிலீஸ் ஆன த லார்ஜ் அப்படிங்கிற மூவியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவியோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராங்க்னால ஒரு ஃபேமிலியை பயங்கர பாதிப்பாகுது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த மூவியை ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே பாருங்கள். இது ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் மூவி. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் வந்துட்டு ஒரு லேடியை காமிக்கிறாங்க. ஸோ இவங்க பேர் தான் லாரா. ஸோ இவங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த ப்ளே ஹவுஸ் அதை வச்சு தான் வந்துட்டு ஒரு கதையை ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்சம் இவங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அவங்களே வந்துட்டு ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் இவங்க வந்துட்டு ஒரு வெக்கேஷன்ஸ்க்கும் கிளம்புறாங்க. ஸோ ஒரு வழியாக இவங்க கிளம்பிட்டாங்க. இவங்களோட குழந்தைங்களும் எப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக கிட்டத்தட்ட அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக ஸோ கிளம்பிகிட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டுருக்கும்போது அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்க ரொம்ப நாள் கழித்து அவங்க அப்பா பார்க்குறதுனால கிட்டத்தட்ட ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவரே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பைசா கொடுத்து ஓகே உங்களுக்கு தேவையான கேண்டீஸ்லாம் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த சீனில் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்காக இனிமையாச்சும் நம்ம கரெக்டாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவர் என்ன அப்படின்னா, இல்லை நான் அந்த முடிவில் இல்லை, நான் ஆல்ரெடி நான் கிரேஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட நான் இருக்கேன். ஸோ அவளை நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், நான் அவனை சீக்கிரமாக டைவர்ஸ் பண்ணோம். ஸோ ப்ளீஸ் எனக்கு வந்து நீ டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அவங்க ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. ஸோ அடுத்த சீனில் அவங்க வந்துட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. அதே நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தனாலேயோ என்னமோ தெரியலங்க, ஸோ அவங்க வச்சுருந்த கன்னை எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களே ஷூட் பண்ணிவிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்க அம்மா இறந்த சோகத்தில் அந்த சின்ன பொண்ணு பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவள் கையில் ஒரு டால் இருக்குது, அவள் அந்த டால் தான் வந்துட்டு அவங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு அழுதுட்டுருக்கா. ஸோ பக்கத்தில் இருக்க அந்த பையன் பேர் எய்டன். ஸோ அவன் தான் வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்ருக்கான். நெக்ஸ்ட்டு சீனில் அவங்க அப்பா வந்துட்டு அந்த பொண்ணை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் அந்த பொண்ணு ஆக மாட்டேங்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்க, அம்மா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பையன்தான் வந்துட்டு அந்த பொண்ணை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ஸோ உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிவிட்டு அவங்க கூடவே இருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, அந்த டாய்ஸ் அதாவது அந்த டாய் எல்லாமே வந்துட்டு ஒரு ஃப்ரேமை வச்சு ப்ரே பண்ணிகிட்ருக்க மாதிரி. ஸோ அந்த ஃப்ரேம் யார் அப்படின்னா, அந்த இறந்து போன அம்மா மாதிரி. ஸோ ஸ்டார்டிங் சீனில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த ப்ளே ஹவுஸை பேஸ் பண்ணி தான் அந்த மூவியே ஃபுல்லாக நடக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த சீனில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ அந்த பொண்ணு அந்த பையன் அவங்க அப்பா ஸோ இவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டைனிங் ஹாலில் வந்துட்டு சாப்பிட்டுட்டுருக்க மாதிரி அந்த டாய் வந்து நமக்கு காமிக்கிது. அதே சீனில் நெக்ஸ்ட்டு கட் பண்ணால் ரியலாகவே அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டைனிங் ஹாலில் அந்த ப்ளே ஹவுஸில் பார்த்தோம்லையே அதே மாதிரி சிக்கன் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த பையன்ட்ட வந்துட்டு அவங்க அப்பா சொல்லிகிட்ருக்காரு, நான் கிரேஸுங்கிற ஒரு பொண்ணை வந்துட்டு நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன்கிட்ட சொல்லிட்டுருக்கேன். அந்த பையன் பயங்கர ஷாக் ஆகிறான், நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க, ஸோ இதனால தான் அம்மா ரொம்ப டிப்ரெஷன் ஆகி இறந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்னாலலாம் இதை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தமாக பேசிவிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறான். ஸோ நெக்ஸ்ட்டு சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு, ஸோ இந்த பொண்ணு பேர் மியா. ஸோ மியாவும் ஏடனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிரேஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களோட சிஸ்டத்தை அதாவது அவங்க அப்பாவோட சிஸ்டத்தை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இந்த பொண்ணு பேர் மியா. ஸோ மியாவும் ஏடனும் என்ன பண்ணுறாங்கன்னா, கிரேஸை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் கிடைக்கிது. ஸோ என்ன அப்படின்னா, கிரேஸ் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு மாஸ்கல் சூசைட் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரேயர் பண்ணுற ஒரு குரூப் சொல்லுவாங்களே, கிட்டத்தட்ட ஒரு பிளாக் மேஜிக் சொல்லுவாங்களா, அதுக்கு லீடராக யார் இருப்பாங்க அப்படின்னா, கிரேஸோட அப்பா தான் வந்துட்டு லீட்ரு. ஸோ அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப ஒரு வினோதமாக வந்து இறந்துருவாங்க. ஸோ அதுலேருந்து வந்து கிரேஸ் மட்டும்தான் தப்பிப்பாங்க. ஸோ ரிச்சர்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, பிளாக் மேஜிக்கை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரிச்சர்டு யார் அப்படின்னா, அந்த ரெண்டு பசங்களோட அப்பா பேர், ஓகேவா? ஸோ அவர் வந்துட்டு பிளாக் மேஜிக்கை ரிசர்ச் பண்ணுறாரு. ஸோ அங்கே ரிசர்ச் பண்ணும்போது தான் கிரேஸ் அப்படிங்கிறவங்க வந்து அறிமுகமாகறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல பழக்கம் ஏற்பட்டு ஒரு மேரேஜ் லெவல் வந்துருச்சு. ஸோ ரெண்டு பசங்களும் இதை பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ரிச்சர்ட் வந்துடுறாரு. ஸோ என்னோடய சிஸ்டத்தில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்டுட்ருக்காரு. ஸோ அந்த பசங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் ஏடன் சொல்கிறான், இல்லை எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, ஸோ அதனால தான் சிஸ்டத்தை நான் எடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படியே சமாளித்து முடிச்சிட்றான். ஸோ அதுக்கப்புறம் ரிச்சர்ட் அவங்க பசங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கிரேஸ் வந்து உங்களோட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஸோ அவுட்டிங் வரேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ எனக்காக ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ உடனே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சொல்ல முடியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா,
ரிச்சர்ட் எப்படியும் ஒத்துக்க வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட திங்ஸை பேக் பண்ணிவிட்டு அவங்க காரில் வந்துட்டு ஏறி உக்காந்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ கரெக்டாக கிரேஸோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, கிரேஸ் கார்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஹாய் சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்க ரெண்டு பேருமே ஹாய் சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் கிரேஸ் வந்து ஓகே புரிஞ்சிக்கிட்டாங்க, அவங்க நம்ம மேலே இன்னும் கொஞ்சம் கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் ஃபைனலாக வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அது யார் அப்படின்னா, ஒரு ரிச்சர்டோட லார்ஜ் அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ டின்னர் சாப்பிட்டுட்ருக்கும்போது கிரேஸ் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த ரெண்டு பசங்க நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த சீனில் என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே காலையில் விடிஞ்சிருது. ஸோ அப்படியே வந்துட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பனி சர்க்கிளில் வந்துட்டு விளையாண்டுட்டுருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு சந்தோஷமாக விளையாடும் போது கிரேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு, ஸோ அவங்களும் வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சின்ன பொண்ணு மியா அப்படிங்கிறது ஒரு டால் வச்சுருக்கா இல்லையா, ஸோ அவங்க அம்மா நினச்சி, ஸோ அது விளையாண்டுட்டுருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு அங்கே ஒரு தண்ணி ஒரு கிடக்குது. ஸோ அதில் வந்துட்டு அந்த தண்ணியில் வந்துட்டு விழுந்துருது. ஸோ என்ன சொல்கிறாங்க கிரேஸ் அப்படின்னா, இல்லை நீ அங்கே போகாத, அது ஒரு பெரிய குளம், ஸோ அங்கே போகாத, நீ விழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இரு நான் உனக்கு எடுத்துத்தரேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, விழுந்துடுறாங்க. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காப்பாற்றிடுறாங்க ஒரு வழியாக. நெக்ஸ்ட்டு சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ரிச்சர்டும் கிரேஸும் பேசிகிட்ருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ரிச்சர்டுக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் வந்துருச்சு. ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, சிட்டிக்கு போகணும், ஸோ நீ வந்து தனியாக இருக்கிறதுல உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. ஸோ கிரேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை கண்டிப்பாக இல்லை, ஏன்னா பசங்களோட இது தான் வந்துட்டு எனக்கு கரெக்டான டைம் பழகிறதுக்கு. ஸோ நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ரிச்சர்ட் என்ன பண்ணுறாருனா, நான் உனக்கு ஒரு விஷயம் காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாரு. அது என்ன அப்படின்னா, ஒரு கன்னு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருனா, இந்த சேஃப்டி கன்னை நீ வச்சுக்கோ, இது எங்களோட ஃபேமிலியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சரி ஓகேவா, நான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கிரேஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்டு கிரேஸை வந்து ஷூட் பண்ண காமிக்க சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் பயங்கரமாக ஷூட் பண்ணி காமிக்கிறாங்க. ஓகே இது வந்து இது போதும், நீ சேஃபாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிட்டிக்கு கிளம்பிட்டாரு. ஸோ வித்தின் 2 டேஸில் நான் வந்துடுவேன், நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பசங்களுக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு ஓகே அவர் அந்த இடத்த விட்டு மூவ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, கிரேஸ் வந்துட்டு தனியாக அந்த வீட்டை வந்து கிறிஸ்மஸ்க்காக வந்து டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ குழந்தைங்களை கூப்பிட்றாங்க, அவங்க ரெண்டு பேருமே அந்த பிளேஸ்க்கு வரவே இல்லை. ஸோ அவங்க தனியாக அவங்களோட ஒர்க் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மியா வந்துட்டு அப்போ தான் வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் பழக ஆரம்பிக்கிறாங்க கிரேஸ்கிட்ட. ஸோ நிறைய விஷயத்த அவங்க வந்துட்டு ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது கிரேஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த கிறிஸ்மஸ் டேக்கும் உன்னோட டேடிக்கு நீ என்ன கிஃப்ட் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ மியாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஒரு சிடி பிளேயரை எடுத்து போட்டு அவங்களோட அவங்க அம்மா இருந்த ஒரு வீடியோஸை காமிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னா ரொம்ப அப்செட் ஆகி அவங்க மேலே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கிரேஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஸோ அவங்க ரொம்ப லோன்லியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்களோட அந்த பசங்க வந்துட்டு வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க தூங்க போயிடுறாங்க. தூங்க போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கனவு வருது, அவங்க ஃபேமிலியில் எப்படி அந்த வயலட் கிளாத் போட்டு எப்படி இறந்தாங்களோ அதே மாதிரி ஒரு பிக்சர் காமிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கிங் ஆகுது. அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட அது ஒரு கனவு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பெட்லேருந்து கீழே வேற விழுந்து கிடத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ட்ராவில் உள்ள அந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு, அதாவது கிஃப்ட்லாம், அவங்க சின்ன பசங்களுக்கு வச்சிருந்த கிஃப்டில் அந்த பொண்ணு வச்சுருப்பா இல்லையா, அவங்க அம்மா நினச்ச அந்த ஒரு டாலு, ஸோ அந்த டாலும் அந்த கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளே கிடக்குது. ஸோ இதை பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. திடீர்னு மியா வந்துட்டு கதவை தட்டிட்டு என்னோடய டாலை காணும், நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டாலை அவங்க எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நெக்ஸ்ட்டு சீனில் மறுபடியும் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ஓகே இவங்க ஓரளவு கொஞ்சம் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க மூவிஸ் பார்த்துட்ருக்காங்க. மிட் நைட்டில் பார்த்துட்ருக்கும்போது மறுபடியும் கிரேஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த மூவிஸை பார்த்துட்டே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தூங்கிடுறாங்க. மறுபடியும் அவங்களுக்கு ஒரு கனவு வருது. ஸோ அந்த கனவில் இவங்க வந்துட்டு ஒரு பனிக்கட்டி அந்த ஒரு இதில் வந்துட்டு இருக்கிற மாதிரியும், அந்த பனிக்கட்டி உடஞ்சி அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கீழே அந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு முழுகிற மாதிரியும், அந்த முழுகும் போது அவங்க காலை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது யாருன்னு பார்த்தா அவங்களோட இறந்து போனால் அவங்க அப்பா இழுக்கிற மாதிரி ஒரு வருது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, முழிச்சு பார்த்ததுக்கப்புறம் வீட்டில் ஒரு கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பொருள் எதுவுமே இல்லை. ஸோ ஓகே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேலே போகிறாங்க. மேலே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட பொருள் எதுவுமே இல்லைங்க. ஸோ அவங்க ரூமில் போய் அவங்களோட திங்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க. அங்கே எந்த ஒரு திங்ஸும் இல்லை, முக்கியமாக அவங்களோட டேப்லெட் இல்லை. ஸோ அவங்க ஃபேமிலி சூசைடுக்கு அப்புறம் அந்த டேப்லெட் போட்டு தான் அவங்க கொஞ்சம் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்கள்ட்ட போய் உங்களோட வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க.
அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் அவங்க ரூமை போய் நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ரூமெல்லாம் செக் பண்ணிட்டு செக் பண்ணும்போது தான் தெரியுது அந்த குழந்தைங்களோட திங்ஸும் எதுவுமே இல்லை. ஸோ இவங்க ரொம்ப கிரேஸ் ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல அவங்களுக்கு. கீழே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க வச்சிருந்த டாகையும் காணோம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாக தேடுறாங்க, வெளியிலையும் போய் தேடுறாங்க, பயங்கர பனிமலை பெஞ்சிகிட்ருக்கு. ஸோ அவங்களுக்கு எதுவுமே தெரியலை. ஸோ என்ன நடக்குதுன்னே யாருக்குமே புரியலை. ஸோ நெக்ஸ்ட்டு சீனில் இவங்க எல்லோரும் வந்துட்டு டைனிங் ஹாலில் சாப்பிட்டுட்ருக்கும்போது மியா மட்டும் எழுந்திரிச்சு போயிடும். ஸோ எய்டன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா கிரேஸ் கிட்டே எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. ஸோ அந்த கனவில் வந்துட்டு எனக்கு ஒரு பயங்கர கெட்ட கனவாக இருந்துச்சு, அது என்ன அப்படின்னா நம்ம எல்லோரும் இறந்து போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு சீனில் இதெல்லாம் கேட்டோன்னா கிரேஸுக்கு பயங்கர குழப்பமாயி. ஸோ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கா, டேப்லெட் வேற இல்லை. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அவளுக்கு ஒரு கனவு வருது, அந்த கனவில் எய்டன் வந்துட்டு இறந்து போன மாதிரியும் அதே வந்துட்டு வெல்வெட் கிளாத்தில் வந்துட்டு கவர் பண்ணி அந்த வாயில் வந்து பிளாஸ்டிக் போட்டு ஒட்ட மாதிரியும் ஒரு கனவு வருது. ஸோ இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக எய்டனோட பக்கத்துலேயே அவன் நின்றுறா. ஸோ எய்டன் காலையில் முடிச்சு பார்த்தோன்னா பயங்கர ஷாக்கிங் ஆகுது. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பசங்க எப்படியோ அந்த கிரேஸ் வந்துட்டு கொஞ்சம் சமாளிச்சுட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா கிரேஸ் வந்துட்டு இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், ஸோ நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. உடனே எய்டன் என்ன சொல்கிறான், வெளியில் போகாதீங்க, பயங்கர பணியாக இருக்குது, உங்களால் போக முடியாது, ஸோ திரும்பி வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திகிட்டு இருக்கான். பட் ஆனால் அதை பற்றி அவங்க எதுவுமே யோசிக்காமல் அந்த இடத்த விட்டு மூவ் ஆகிடுறாங்க. ஸோ அப்படியே போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா பயங்கர பனிமலை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த பனி காற்றுல அவங்க எங்கே போகிறோன்னே தெரியாமல் அங்கங்கே சுற்றி கடைசியில் அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வரும்போது அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட வந்துட்டு காணாமல் போனச்சு இல்லையா, அவங்களோட திங்ஸ் எல்லாமே வந்துட்டு புதைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து அவங்க எடுத்து பார்த்துட்ருக்காங்க. அப்படி எடுத்து பார்த்துட்ருக்கும்போது தான் எய்டன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கே புதைக்கப்பட்ட ஒரு இடத்துல ஒரு ஃப்ரேம் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரேமை எடுத்துகிட்டு வந்து கிரேஸ் கிட்டே கேட்குறான், நீங்கள் இதுக்கு என்ன அர்த்தம், அதாவது நம்ம இறந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். நெக்ஸ்ட்டு சீனில் ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. ஸோ அந்த வீட்டில் யாரும் இவங்களாம் நோட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கிரேஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஸோ எய்டனும் மியாவும் பயங்கரமாக ப்ரே பண்ணிவிட்டு அழுதுட்டுருக்க மாதிரி, நாங்கள் பாவம் பண்ணிவிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, எங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அழுதுட்டுருக்காங்க. ஸோ கிரேஸுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒன்றுமே புரியலை. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதை பாருங்கள் அப்படின்னா நம்ம மூணு பேரும் இறந்துட்டோமா, ஸோ அப்போ நம்ம வந்துட்டு ஒரு சபிக்கப்பட்டவங்களா, நம்ம ஒரு பாவப்பட்டவங்களா, ஸோ நம்ம வந்து கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேளுங்க, எங்களை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ கிரேஸுக்கு இதெல்லாம் பயங்கர டென்ஷன் ஆகி ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாத, நீ வாயை மூடு வாயை மூடுன்னு பயங்கர ஆர்கியூமெண்ட் நடந்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு வேளை அந்த பேப்பரை வந்துட்டு எடுத்து போட்டுடுறாங்க. ஸோ எய்டன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்ம இறந்துட்டோம், வேணால் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள், நான் வந்துட்டு தூக்கு மாட்டிக்கிறேன், அதாவது நான் சூசைட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நான் உயிரோட வர்றேனா இல்லை செத்து போயிடுறேனா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்காங்க. மியா பயங்கரமாக அலறா. ஸோ கிரேஸ் ஓடி வந்து பார்த்தா அந்த லூப்பில் வந்துட்டு எய்டன் தொங்கிட்டுருக்கோம். ஸோ எய்டன் தொங்கிட்டு இருக்கும் போதே பேசுகிறான், பார்த்தீங்களா நான் சாவலை, நான் சொன்னல நம்ம ஆவி தான், நம்ம இறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வழியாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கிரேஸ் வெளியில் போய் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த ஒரு பன்னி சர்க்கிளை வந்துட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு ரவுண்டு போட்டுட்டு என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, என் பாவங்களை போக்குங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த வீட்டிலேருந்து அந்த சின்ன பசங்க பார்த்துட்டே இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரேஸுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கிரேஸுக்கு ஒரு டாக் வச்சுருந்தா இல்லையா, ஸோ அவளுக்கு அந்த டாக் கிடைக்குது, அதுவும் இறந்து போய் கிடைக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு அவங்க கையில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு மியா அவள் பயங்கரமாக பார்த்துட்டு அழுகிற, இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் கதவை திறந்து வச்சேன், அதனால தான் வந்துட்டு அந்த டாக் வெளியே போயிடுச்சு, இது எல்லாமே என்னால் தான், சாரி சாரின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கா. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே எய்டன் வந்துட்டு உண்மையாக சொல்கிறான், ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரு ப்ராங்க்கு தான், நீ வந்துட்டு எங்களோட லைஃப்பில் வந்திருக்கவே கூடாது, நீ வந்தனால தான் எங்கள் அம்மா இறந்து போனாங்க, ஸோ உன்னை பயமுத்துறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணணும், அப்படியாச்சும் நீங்கள் எங்களோட லைஃப்லேருந்து விட்டுட்டு போயிடுவீங்க, எங்கள் அப்பாவை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம யாரும் சாகலை, ஸோ சாரி நான் இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்கிறான். பட் ஆனால் கிரேஸ் இதை எதுவுமே அவங்க நம்புகிற மாதிரி இல்லை, ஏன்னா ரொம்ப ஆழமாக நம்பிட்டாங்க, ஸோ அவங்க எல்லோரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஹவுஸோட கரண்ட்டு ஃபுல்லாக ஜென்ரேட்டர் மூலமாக இவங்க தான் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. பட் ஆனால் இதை பற்றி எதுவுமே கிரேஸுக்கு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட்டு சீனில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா
கிரேஸு அவங்களோட உடம்பை அவங்களே வந்துட்டு தீ மூலமாக, அதாவது நெருப்பு மூலமாக அவங்களே காயப்படுத்திக்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிருங்க, என் பாவத்தை போக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னா அந்த குழந்தைங்க ரொம்ப பயங்கரமாக பயந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரேஸோட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ஸோ இதை பார்த்தோன்னா அந்த குழந்தைங்க பயங்கரமாக பயந்துடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரிச்சர்ட் காட்டுறாங்க. அவர் அந்த குழந்தைங்களோட பேசிகிட்ருக்காரு. அதாவது என்ன பேசிகிட்ருக்காருன்னா, ஹே அங்கே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல, நான் இன்னும் கொஞ்சம், அதாவது 5 hours 6 hours நான் வந்துடுவேன், ஸோ ஓகே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு சீனில் கிரேஸை காட்டுறாங்க. ஸோ கிரேஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப டிப்ரெஷன் ஆகி இந்த குழந்தைங்கள்ட்ட பேசிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இறந்துட்டோம், ஸோ நம்மளோட ஆத்மா வந்து புனிதமாக ஆகணும் அப்படின்னா நம்ம கடவுளுக்கு எதாவது ஒன்று கொடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னோட டாலை நீ வந்து எரிச்சிரு, ஸோ கடவுளுக்கு நம்ம எதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த சின்ன பொண்ணு மியாவுக்கு வந்துட்டு அந்த டால் அவங்க அம்மா மாதிரி, ஸோ நான் எரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்ருக்கா. ஸோ கிரேஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே வாங்கி அந்த பொம்மையை வந்துட்டு எரிச்சிட்றாங்க. ஸோ எரிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் ஒரு கன் இருக்குது. ஸோ அதை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய பாவம் பண்ணியிருக்கோம், அதனால தான் நம்மளோட ஆத்மா என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, புனிஞ்சமே இல்லாமல் இங்கேயே சுற்றிகிட்ருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இறக்க போகிறோம் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டோன்னா அந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியுமா, பயங்கரமாக அலறாங்க. ஸோ கரெக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரிச்சர்ட் வந்துட்டு உள்ளே வர்றாரு. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தா திங்ஸ் எல்லாம் பயங்கரமாக கலைஞ்சிருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் மேலே வராரு. மேலே வரும்போது தான் அவருக்கு ஒரு பயங்கர ஷாக்கிங் ஆகுது. என்ன அப்படின்னா, கிரேஸ் வந்து அந்த கன்னை வந்துட்டு அவங்களோட நெத்தியில் வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே ரிச்சர்டுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகுது. நீ எதுவும் தப்பான முடிவு எடுக்காத, நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கிரேஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ரிச்சர்ட் இல்லை ரிச்சர்ட், நம்ம இறந்துட்டோம். ஸோ நம்மளோட ஆத்மா வந்துட்டு ஒரு புனிதமாக இல்லை, நம்ம ஏதோ பெரிய பாவம் பண்ணியிருக்கோம், அதனால தான் இந்த வீட்டுக்குள்ளேயே நம்மளோட ஆத்மா சுற்றிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேணால் பாருங்கள், நம்ம சாக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. பட் ஆனால் ரிச்சர்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நீ கையில் உள்ள கன்னை கூட ஃபஸ்ட்டு, நம்ம அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு. ஸோ கிரேஸோட கையில் உள்ள கன்னை வாங்குறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது கன் என்ன ஆகுது அப்படின்னா, வந்துட்டு ரிச்சர்டை ஷூட் பண்ணிவிட்டு, ஸோ அவர் அங்கேயே இறந்துடுறாரு. பட் ஆனால் கிரேஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரிச்சர்ட் எழுந்திரிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துருக்காங்க. ஸோ அங்கே உள்ள ரெண்டு குழந்தைங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கத்தி பார்த்துட்டு, ஸோ இதுக்கப்புறமும் நம்ம இங்கே இருந்தோன்னா நம்மளையும் கொண்டுடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. ஸோ அவங்க அப்பா கொண்டுட்டு வந்த அந்த காரில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ கிரேஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்ததும் இல்லாமல் அவங்களோட கையை வந்துட்டு பயங்கரமாக டைட் பண்ணி கட்டி வச்சிடுறாங்க. கட்டினதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி ரூல்ஸ், அந்த ப்ரேயர் சொல்லுவோம் இல்லையா, பிளாக் மேஜிக், ஸோ அது மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைங்களோட வாயில் வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் சின் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கட்டி வச்சிடுறாங்க. கட்டி வச்சதுக்கப்புறம் அந்த கன்னை காமிக்கிறாங்க. அடுத்த சீனில் உங்களுக்கு என்னங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோடு அந்த படம் முடியுது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மூவி ரிவ்யூவோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.